ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு ஃபைனல் ரிமைண்டர் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி ஜான் 14th ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண போலவே பார்த்திங்கன்னா மீடியா மிஷின்ஸ் மியூசிக் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரியா ட்ரிச்சில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு லைவ் கன்சர்ட் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் எல்லாருமே வராங்க. ஸோ எஸ்பெஷலி நம்ம சிவாங்கி, சாம், ஸ்ரீநிஷா, மானசி, பரத், இந்த மாதிரியாக நம்ம சங்கர் மகாதேவன் சரோட இணைந்து அந்த சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் எல்லாருமே வராங்க. ஸோ யாருக்கெல்லாம் சூப்பர் சிங்கர் மூலியமாக நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோயர்ஸ் கிடச்சாங்களோ ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு வராங்க. அண்ட் இதுக்காக இவங்க எவ்வளோ மெனக்கெடுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம மீடியா மிஷன்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொரு ரிகர்சல்ஸ் ப்ரமோஸ் மூலியமாக நம்மளால் நல்லாவே பார்க்க முடியுது. ஸோ ஒரு 4-5 நாட்களாகவே பார்த்திங்கன்னா மீடியா மிஷின்ஸ்லேருந்து அப்பப்போ வந்துட்டு ஒரு ப்ரொமோ மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு இவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு ரிஹர்சல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு காட்டுறாங்க. ஆக்சுவலி நமக்கு தெரியுது ஒரு லைவ் கன்சர்ட் பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஒரு 3-4 hours ஷோ அப்படிங்கிற மாதிரியாக நம்ம நினைக்கிறோம். பட் அதுக்காக அவங்க எத்தனை நாள் வந்துட்டு ரிஹர்சல் பண்ணுறாங்க, ஸோ வந்துட்டு யாரெல்லாம் சிங்கர்ஸ் பாடுறாங்களோ அண்ட் வந்துட்டு மியூசிக் பேண்ட் எல்லாருமே ஸோ அவ்வளோ நாள் மெனக்கிட்டு அவங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதை நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ அதுலேயும் நம்ம சாமாக இருக்கட்டும், சிவாங்கியாக இருக்கட்டும், ஸோ நம்மளுடைய நிறைய ஃபேவரட் சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு பாட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக சாம் சிவாங்கிக்கு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க நமக்கு தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பாடுறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்துட்டு அது வந்துட்டு ஒரு டபுள் டமாக்கா ட்ரீட்டாக தான் வந்துட்டு ஃபேன்ஸ்க்கு இருக்க போகுது. அண்ட் அதே போல் சாம் அண்ட் ஸ்ரீநிஷா ரெண்டு பேருமே இணைந்து டியூட் சாங்கும் வந்துட்டு பாட இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு திருச்சி மக்கள் யாருமே மிஸ் பண்ண நம்ம வந்துட்டு சாம் சிவாங்கி ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்க. அண்ட் அதே போல் நம்ம அஸ்வின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம் வந்துட்டு ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார். அதாவது நேற்று, ஆக்சுவலி நான் நேற்று இதை அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ நேற்று ஜான் 13th பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் இயர் இதே டேட்டில் தான் வந்துட்டு நம்ம அஸ்வினோட முதல் மூவியான என்ன சொல்ல போகிறாய் மூவி வந்துட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. ஸோ கரெக்டாக நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் வந்துட்டு அவர் வந்துட்டு தியேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது, அதாவது அவருடைய முதல் படம், ஸோ ஹீரோவாக நடித்த முதல் படம், ஸோ அந்த படத்தை தியேட்டரில் போய் அவர் பார்க்குறதுக்காக தியேட்டருக்குள்ளே நுழைகிறாரு. ஸோ அப்போது ஃபேன்ஸ் வந்துட்டு அவரை எந்த அளவுக்கு எக்ஸைட்டடோட பார்த்தாங்க, ஸோ அவருக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்துட்டு ஒன்று ஷேர் பண்ணி ஒரு அழகான ஒரு கேப்ஷன் வந்துட்டு கொடுத்துருந்தாரு. அதாவது 1 year ஆஃப் என்ன சொல்ல போகிறாய், இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் வென் யூஆர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ, இட்ஸ் 1 year சின்ஸ் ஒன் ஆஃப் மைன் கேம் ட்ரூ, தேங்க் யூ ஆல் ஃபார் பிரிங்கிங் மீ ஹியர், எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற மாதிரியாக போட்டு வழக்கமாக அவர் யூஸ் பண்ணுற கிரேட்ஃபுல் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக். அண்ட் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா த்ரோ பேக் மெமரிஸ் ESP, தட் இஸ் ஃபார் என்ன சொல்ல போகிறாய், அண்ட் ஸ்லைஸ் ஆஃப் ஆஷ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹேஷ்டாக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ என்னுடைய முதல் ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட்டு தான் இது அப்படிங்கிற மாதிரியாக ரொம்ப எமோஷ்னலாக இதை வந்துட்டு அஸ்வின் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அது வந்துட்டு நம்ம அஸ்வினுக்கு வெற்றியோ தோல்வியோ அது வந்துட்டு செகண்டரி, பட் வந்துட்டு அவருடைய முதல் படம், அவருக்கு அவருடைய கனவு நினைவான முதல் தருணம், அதனால் கண்டிப்பாக அது வெற்றி அடைந்தாலும் சரி தோல்வி அடைந்தாலும் சரி அஸ்வினுக்கு அந்த டேட்டும் சரி அந்த மூவியும் சரி அதோடைய அனுபவங்களும் சரி அவருடைய லைஃப் லாங் வந்துட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.